வணக்கம் நண்பா, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஸ்மார்ட்ஃபோன் வேர்ல்ட் தமிழ். ஆப்பிள் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 3.5 mm ஹெட்ஃபோன் ஜாக்கை ரிமூவ் பண்ணி எப்படி வந்து $1 billion ரெவன்யூ வந்து ஜென்ரேட் பண்ணுறாங்க அப்படின்ற பார்த்தா நம்ம இந்தியாவில் வந்து பார்க்க போகிறோம். ஆப்பிள் வந்து பார்த்தீங்கன்னா 2016 iPhone 7 லான்ச் பண்ணும்போது நாங்கள் இனிமேல் எங்கள் ஃபோன்ஸில் ஹெட்ஃபோன் ஜாக் கொடுக்க போகிறதில்ல அப்படின்னு வந்து சொன்னாங்க. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா வந்து ஏர்பாட்ஸ் எவ்வளோ ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து $10 billion ப்ளஸ் வந்து ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இப்போ பார்க்குற இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா டாப் டெக் கம்பெனிஸ் ட்விட்டர், ஸ்பாட்டிஃபை, ஷாப்பிஃபை அவங்கலாம் வந்து இயர் ஆன் இயர் எவ்வளோ ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு இந்த ஆர்டிக்கலில் வந்து பார்க்கலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்விட்டர், ஷாப்பிஃபை, ஸ்பாட்டிஃபை இவங்களோட எல்லா ரெவன்யூ நீங்கள் ஆட் பண்ணாலும் ஆப்பிளோட ஏர்பாட் சேல்ஸ் மட்டும் அதில் அதிகமாக வந்து ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணியிருக்கு. $10 million வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிளோட ஏர்பாட்ஸ் வந்து ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணியிருக்கு. ஸோ ஆப்பிள் வந்து ஹெட்ஃபோன் ஜாக் ரிமூவ் பண்ணுறதுக்கான மெயின் காரணம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஆக்சசரிஸ் வந்து உங்களுக்கு செல் பண்ணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான். இது வந்து எல்லா ஸ்மார்ட் ஃபோன் கம்பெனிஸ்க்கும் தெரிஞ்சிருச்சு. அதனால தான் எல்லா ஸ்மார்ட் ஃபோன் கம்பெனிஸும் பார்த்திங்கன்னா வந்து ஹெட்ஃபோன் ஜாக் வந்து தூக்கிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லா பிராண்ட்ஸும் வந்து TWS ஹெட்ஃபோன்ஸ் எக்கச்சக்கமாக வந்து லான்ச் பண்ணுறாங்க. ரியல்மியாக இருக்கட்டும், ரெட்மியாக இருக்கட்டும், ஒன் ப்ளஸ்ஸாக இருக்கட்டும், எல்லா பிராண்ட்ஸும் இந்த $1 billion மார்க்கெட்டில் ஒரு ஷேர் அவங்க எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதோட மெயின் ரீசன் தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பிராண்ட்ஸும் வந்து ஹெட்ஃபோன் ஜாக் ரிமூவ் பண்ணிட்டு இருக்குது. நீங்கள் வந்து விவோ தரப்புலேருந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் ஸ்லிம்மஸ்ட் ஸ்மார்ட் ஃபோனு விவோ X5 Max 2015 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்மார்ட் ஃபோனில் கூட வந்து விவோ ஹெட்ஃபோன் ஜாக் வந்து வச்சு கொடுத்துருக்காங்க. நிறையா பிராண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கேட்டால் வந்து நாங்கள் ஸ்பேஸ் சேவ் பண்ணுறதுக்காக வந்து ஹெட்ஃபோன் ஜாக் ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்லாம் வந்து கதை விட்றாங்க. அதெல்லாம் எதுவுமே வந்து கிடையாது. எல்லா பிராண்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன் போக வந்து நிறைய ஆக்சரிஸ் செல் பண்ணி $1 billion ஜென்ரேட் பண்ணோம், எக்ஸ்ட்ரா ரெவன்யூ நம்ம வந்து க்ரியேட் பண்ணோம் அப்படின்றக்காக தான் வந்து ஹெட்ஃபோன் ஜாக் வந்து தூக்குறாங்க. இப்போது அடுத்த ஆப்பிளோட மாஸ்டர் பிளான் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா பவர் பிரேக்கை வந்து பாக்ஸ்லேருந்து தூக்குறது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எர்த்தை காப்பாற்ற போகிறோம், கார்பன் ஃபுட் பிரிண்டை குறைக்க போகிறோம்லாம் வந்து கதை விட்டுட்டுருக்காங்க. அதெல்லாம் வந்து ரீசனே கிடையாது. வெறும் ஒரு ஹெட்ஃபோன் ஜாக் தூக்கி வந்து $10 billion ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பவர் பிரேக்கை ரிமூவ் பண்ணி $1 billion மார்க்கெட் வந்து ஜென்ரேட் பண்ணுறது தான் ஆப்பிளோட ஐடியா. சாம்சங் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிள் வந்து பவர் பிரேக் ரிமூவ் பண்ணால் உடனே வந்து கிண்டில் பண்ணாங்க. பட் வந்து அப்புறம் அனலைஸ் பண்ணி பார்த்ததுக்கடுத்து அவங்களுக்கும் இது எவ்வளோ பெரிய பொட்டன்ஷியல் மார்க்கெட்னு வந்து தெரிஞ்சிருக்கும். அதனால தான் இந்த மீம்ஸ் எல்லாம் வந்து டெலீட் பண்ணிவிட்டு இப்போது சாம்சங் வந்து பார்த்திங்கன்னா பவர் பிரேக்கை வந்து தூக்கிட்டு இருக்காங்க. எல்லா பிராண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து எக்ஸ்ட்ரா ப்ராடக்ட்ஸ், ஒரு ஸ்மார்ட் ஃபோன் மட்டும் வாங்காமல் உங்களை வந்து எக்ஸ்ட்ரா ஆக்சரிஸ் வாங்க வைக்கணும் அப்படின்றதான் வந்து அவங்க நோக்கமாக வந்து இருக்குது. இன்னும் ஒரு 4-5 இயர்ஸ் போச்சுனா என்ன நடக்கும்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 rupees ஸ்மார்ட் ஃபோன் வாங்கினீங்கன்னா 1,000 rupees நீங்கள் ஆக்சரிஸ் வந்து தனியாக வாங்கணும் அப்படின்னு வந்து எல்லாரையும் வந்து ஃபோர்ஸ் பண்ணுற சிச்சுவேஷனுக்கு கூடி சீக்கிரம் இந்த பிராண்ட்ஸ்லாம் வந்து நம்மளை கொண்டு வந்துருவாங்க. இந்த மாதிரி வந்து ஆக்சரிஸ் மார்க்கெட்டில் நிறையா சேல்ஸ் மற்றும் ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணும் அப்படின்றதான் வந்து ஆப்பிள் மற்றும் மிச்ச பிராண்டோட மெயின் டார்கெட்டு. பீப்புளுக்காக பண்ணுறோம், எர்த்துக்காக பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து சுத்த போய் நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஆப்பிளோட மூவ் வந்து சரியானதா? இப்போ பவர் பிரேக் ரிமூவ் பண்ணுறது சரியான மூவா? மிச்ச பிராண்ட்ஸ் இதை ஃபாலோ பண்ணுறது கரெக்டாக? உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், அப்படியே ஸ்மார்ட் ஃபோன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.